எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஆடியோ கிளிப்பில் சந்திராஷ்டமம் அப்படின்னா என்ன, ஏன் அதை கேலண்டரில் குறிப்பிட்டு சொல்கிறாங்க, அதை அன்னைக்கு என்ன பண்ணணும், எப்படி நம்ம நட்சத்திரத்துக்கு நம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்குன்னு தெரிஞ்சிக்கலாம், இதை பற்றியெல்லாம் சொல்லலான்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த ஆடியோ கிளிப் ஜோதிடம் ஜாதகம் இதோட தொடர்புடைய கிளிப், அதனால் இதை பற்றியெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லைன்னா இதுக்கு மேலே இதை கேட்க வேண்டாம். சந்திர அஷ்டமம், அஷ்டம் அப்படின்ற சொல்லுக்கு எட்டுன்னு சொல்லுவாங்க. அஷ்டம சனின்னா ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி இருக்கார், அஷ்டம குருன்னா ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு இருக்கார். அந்த மாதிரி சந்திர அஷ்டமம் அப்படி சந்திராஷ்டமம்னு சொல்கிறது நம்மளுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் இருக்கார்னு அர்த்தம். சந்திரன் வந்து ஒரு ராசியில் ரெண்டரை நாள் இருப்பார், ரெண்டரை நாளில் ஒரு ராசியிலேயே மூணு நட்சத்திரங்கள் இருக்கும் பொதுவாக. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மேஷ ராசின்னா அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம், இந்த மாதிரி எந்த நட்சத்திரம் அன்னைக்கு ஓடுதோ சந்திரன் அந்த ராசியில் இருக்கார்னு அர்த்தம். இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேதி பிப்ரவரி 8, 2017, இன்றைக்கி பார்த்திங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம் அப்படின்னு கேலண்டரில் மார்க் பண்ணியிருப்பாங்க. திருவாதிரை நட்சத்திரம் எந்த ராசி கட்டத்தில் வருதுன்னா மிதுன ராசி கட்டத்தில் வருது. அப்போது சந்திரன் வந்து மிதுன ராசியில் இருக்கார். இப்போது இன்றைக்கி எந்த ராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தா, எந்த ராசி இலிருந்து எண்ணும்போது எட்டாம் இடம் மிதுனம் வருதோ அந்த ராசி தான் அன்னைக்கு சந்திராஷ்டமம்னு அர்த்தம். அப்படி பார்த்தா விருச்சிகம் 1, தனுசு 2, மகரம் 3, கும்பம் 4, மீனம் 5, மேஷம் 6, ரிஷபம் 7, அப்புறம் மிதுனம் 8. ஸோ விருச்சிகத்திலிருந்து எண்ணும்போது தான் மிதுன ராசி வருது எட்டாம் ராசியாக. ஸோ இன்னைக்கு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமத்துக்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்க போனால், சந்திரன் ஒரு ராசிக்கு ஒன்றாம் இடம் ரெண்டாம் இடம் வேறு எங்கே இருந்தாலுமே நல்லது தான் செய்வார், ஆனால் எட்டாம் இடத்துல மட்டும்தான் கெடுபலன்களை செய்வார். அதனால தான் இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் வந்திருக்காரு, அதனால் என்னென்ன பலன்கள் அன்றைக்கி என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்க போனாக்கா, முதல்ல வந்து ஹெல்த்து அஃபெக்ட் ஆகும், உடல் நலம், அப்புறம் வம்பு வழக்கு தேவையில்லாத பிரச்சனைகள், சின்ன சின்ன விஷயங்களுக்கு சண்டை, அப்புறம் உடம்பில் நடுக்கமும் பயம், எதிர்பார்த்து போகிற இடத்துல ஏமாற்றம், கைப்பொருள் தொலைஞ்சி போகிறது, எண்ணங்கள் மற்றவங்களுக்கு கெட்ட எண்ணங்கள், ஏன்னா சந்திரன் மனோகாரகன் மனசை குழப்புவார், நல்லா இருக்கிறவங்க கூட திடீர்னு அன்னைக்கு பார்த்து அடுத்தவன் கெட்டு போகணும் அப்படின்ற எண்ணம் வரும், அப்புறம் பலவிதமான கஷ்டங்கள், அன்னைக்கு மட்டும் நீதி நேர்மையோடு நடக்க முடியாது, ஸ்டமக்கில் ப்ராப்ளம் ஏற்படும், அப்புறம் வண்டி வாகனத்தில் விபத்து, அப்புறம் வந்து மனசு வந்து பித்து பிடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ
இவ்வளோ பிரச்சனைகளை அன்னைக்கு கொடுக்கறதுனால தான் சந்திராஷ்டமத்துக்கு ஒரு ஹைலைட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, அன்னைக்கு வாயை கண்ட்ரோல் பண்ணாவே போதும், அதிகமாக பேசாமல் இருக்கணும். ஒரு முறைக்கு இரண்டு முறை நம்ம தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கையில் வச்சுருக்குமான்னு பார்த்துக்கணும் வெளியில் போகும்போது. அப்புறம் வந்து திருடர்கள் பயம் இருக்கிறதுனால எல்லாத்தையும் சேஃப்டியாக வைக்கணும். கைப்பொருள் தொலைஞ்சி போகும் என்பதனால ட்ராவல் பண்ணும்போது எல்லாமே பக்காவாக கையில் வச்சுருக்கீங்களான்னு பார்த்துக்கணும், அடிக்கடி டபுள் செக் பண்ணிக்கணும். ஸோ சந்திராஷ்டமத்தை பார்த்து யாரும் பயப்பட வேண்டாம், நம்ம சுதாரிப்பாக இருந்தாவே போதும். இதுதான் இந்த ஆடியோ கிளிப்பில் சொல்ல வந்தேன். நன்றி, வணக்கம். ப்ளீஸ் டூ டேக் கேர்.